நம்ம திருமலையம்பயம் பேரூராட்சிக்கு வசூலாக வேண்டிய 3 கோடி ரூபாய் வசூலாகி என் மக்களுக்கு செய்யறதா வாக்குறுதி கொடுத்துருக்க வளர்ச்சி பணிகளை நிறைவேற்ற வரம் வேண்டி நம்ம திருமலையம்பாளையம் பாலமுருகன் திருக்கோயிலிருந்து பழனிமலை வரைக்கும் பாத யாத்திரை போறோம். வெற்றிவேல் வீரவேல். உறவுகள் நட்புகள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2022 கவுன்சிலர் எலெக்ஷனில் நம்ம ஊரில் 2வது வார்டில் போட்டியிட்டேன்னா உங்களுக்காக என்றும் துணிவுடன் உழைக்கும் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லி வீடு வீடாக உங்கள் எல்லாரையும் சந்தித்து நம்ம ஊருக்கு இதை செய்வேன் அதை செய்வேன்னு மொத்தம் 19 தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமானது நம்ம பிள்ளைங்களுக்கு மத்திய மாநில அரசு பணிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையம். அடுத்தது இணைய வசதியுடன் நூலகம். அப்புறம் புதிய ரேஷன் கடை, எல்கேஜி யூகேஜி வகுப்புகளுடன் கூடிய புதிய அங்கன்வாடி மையம். இது இல்லாமல் மயான சீரமைப்பு, வடிகால் வசதி, சாலை வசதி, வீதிகளில் கண்காணிப்பு கேமரான்னு மொத்தம் 18 வேலைகளை செஞ்சு 19வது வாக்குறுதியாக நம்ம வார்டு 2 அனைத்திலும் முன்மாதிரி வார்டாக மாற்றுவேன்னு சொல்லி உங்கள் எல்லார்கிட்டையும் ஓட்டு கேட்டேன். அப்போது சொன்னதை செய்யணும்ல, நம்ம வார்டில் ஒவ்வொரு வேலையும் செய்யணும்னு மன்ற கூட்டத்தில் கோரிக்கை வைக்கிறோம். ஒவ்வொரு கோரிக்கையும் நிறைவேற்றுறதுக்கு தமிழ்நாடு அரசோட திட்ட நிதியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் ஒவ்வொரு வேலைக்கும் தமிழ்நாடு அரசோட திட்ட நிதியை எதிர்பார்த்துருக்கணும்? நம்ம பஞ்சாயத்தோட வரி வருவாய் என்ன ஏதுன்னு ஆர்டிஐயில், அதானுங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டால் நம்ம பஞ்சாயத்தோட 1 ஆண்டு வரி வருவாய் மொத்தம் 55 லட்சம் தான் சொல்கிறாங்க. அந்த 55 லட்சமும் குடிநீர் விநியோகம், தெருவிளக்கு பராமரிப்பு, மின் கட்டணம், தூய்மை பணி, சம்பளம்னு இதுக்கே சரியாக போகுது. சரி, நம்ம ஊரில் இவ்வளவு பிரைவேட் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இருந்தும் ஏன் நம்ம பஞ்சாயத்தோட வரி வருவாய் இந்த நிலைமையில் இருக்குதுன்னு பார்த்தா, நம்ம திருமலையம்பாளையம் பேரூராட்சிக்கு நேரு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்துகிற செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், அதாவது சுயநிதி கல்லூரிகளான நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் 1.7 கோடி ரூபா, நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1.3 கோடி ரூபா, இந்த 2 காலேஜ் மட்டும் 3 கோடி ரூபா சொத்து வரி செலுத்த வேண்டியிருக்கு. கட்ட வேண்டிய சொத்து வரியை கட்டுங்கன்னு காலேஜுக்கு பஞ்சாயத்துலேருந்து நோட்டீஸ் அனுப்புனா அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ட்ரஸ்ட் மூலமாக நடத்துகிறோம், எங்களுக்கு வரி விலக்கு கொடுங்கன்னு ஹைகோர்ட்டில் மனு போடுறாங்க. ஹைகோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, வரி விலக்கெல்லாம் கிடையாது, நீங்கள் கட்ட வேண்டிய வரியை கட்டணும்னு உத்தரவு போட்டாங்க. அப்போவும் இந்த காலேஜ் கட்ட வேண்டிய வரியை கட்டாமல் நம்ம பஞ்சாயத்துக்கு மறுபடியும் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அது என்னன்னா, திருமலையம்பாளையம் பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் இந்த கல்லூரிகளுக்கு வரி விலக்கு தீர்மானம் நிறைவேற்றி கொடுக்க சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் கட்ட வேண்டிய வரியை கட்டுங்கன்னு நம்ம மறுபடியும் நோட்டீஸ் அனுப்பியாச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் இவங்க வரியே கட்டலை. நம்ம பஞ்சாயத்தோட 1 ஆண்டு வரி வருவாயே 55 லட்சம் தான். ஆனால் இந்த 2 நேரு கல்லூரிகள் கட்ட வேண்டிய வரி பணம் மட்டும் 3 கோடி ரூபா, அதாவது 6 ஆண்டுக்கு தேவையான வளர்ச்சிகளுக்கான பணம் இங்கே மட்டும் முடங்கியிருக்கு. இது இல்லாமல் வரி விதிப்பே இல்லாத, அனுமதி இல்லாத பல கட்டடங்கள் இருக்குது. இதுவே ஒரு சாதாரண ஆள் வரி கட்டலைன்னா என்ன பண்ணுறோம், உடனடியாக அவங்க வீட்டு வாட்டர் கனெக்ஷனை கட் பண்ணுறோம். ஆனால் பெரிய இடமா இருந்தால் இந்த மாதிரி போராடி தான் வரி வசூல் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. சட்டம் எல்லாத்துக்கும் சம்மந்தானுங்க. ஏனுங்க, ஒரு ஸ்டூடெண்ட் கட்ட வேண்டிய ஃபீஸை கட்டினா தான் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க மட்டும் எப்படிங்க கட்ட வேண்டிய வரியை கட்டாமல் காலேஜ் நடத்துகிறாங்க? இந்த 3 கோடி ரூபாய் வரியை வசூல் பண்ணிட்டோம்னா நம்ம மக்களுக்கான வளர்ச்சி பணிகளை வேகமாக பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பஞ்சாயத்தும் அடுத்த கிரேடுக்கு தரம் உயரும். எங்கள் ஊருக்கு 3 கோடி ரூபாய் வரணும், உங்கள் ஊருக்கு எவ்வளவு வரணும்னு தெரியணும்னா 10 ரூபாய் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி ஃபஸ்ட் கமெண்டில் கொடுத்துருக்கிற மனுவை உங்கள் பஞ்சாயத்துக்கு அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜில்லா டாக்கீஸ் சேனலை யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஊருங்க, நம்ம தானே பார்த்துக்கணும்.
நம்ம ஊருக்கு வர வேண்டிய இந்த 3 கோடி ரூபாய் வசூலாகணும், என் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு தமிழ் கடவுள் முருகனை வேண்டி பழனிக்கு பாத யாத்திரை போறோம். பாத யாத்திரை முடிஞ்சு வந்து அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.